ஷீரடி சாய்பாபா என்றழைக்கப்படும் சாய்பாபா அவர்கள் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள ஷீரடி என்ற இடத்தில் பிறந்தார். இவருடைய பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கை பற்றிய உண்மையான தகவல்கள் ஏதும் கிடைக்காததால் இன்று வரையும் அவருடைய பிறப்பு பற்றிய விவரங்கள் மர்மமாகவே உள்ளது. ஆனால் அவர் இந்து மதம் சார்ந்த பெற்றோருக்கு பிறந்ததாகவும் பிறகு ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் வளர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அவருக்கு 16 வயது இருக்கும் பொழுது ஒரு வேப்ப மரத்தடியில் முதல் முதலாக தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது ஒரு மகானாக காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவரை நாடி வந்த மக்களுக்கு சிறந்த ஆன்மீக தத்துவங்களை எடுத்து கூற தொடங்கினார். அவரை தரிசிக்க அதிக அளவில் மக்கள் வர ஆரம்பித்தனர். மேலும் தன்னிடம் உடல்நிலை சரியில்லை என்று வருபவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுடைய நோயை குணப்படுத்தினார். அவருடைய ஆன்மீக போதனைகள் இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய போதனைகளும் தத்துவங்களும் கூற்றுக்களும் பொதுமக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு மிக எளிமையான மொழியில் இருந்தது. அவருடைய புகழ் இந்தியா முழுவதும் பரவ தொடங்கியது. இதனை பார்த்த சாய்பாபாவை வளர்த்த பிராமணர் அவரிடம் கூறியதாவது, குழந்தாய், நீ பிராமண குலத்தில் பிறந்து இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து அடுத்த சில வருஷங்களில் பிராமணனாக என்னிடம் ஒப்படைக்கப்பட்டாய். ஆனாலும் நான் உன்னை ஓர் இஸ்லாமியனாகவே வளர்க்கவும் பயிற்றுவிக்கவும் செய்தேன். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்த அவதார புருஷன். உன்னால் இன, மொழி, மதபேதங்கள் காணாமல் போய் இந்த உலகத்தில் மனிதநேயம் தலைத்து செழிக்கப் போகிறது. நீ என்னை விட்டு பிரிய போகும் நேரம் வந்துவிட்டது. அது பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய புனித பயணத்தை இன்றே தொடங்கு. இங்கிருந்து மேற்கு திசைக்கு செல். புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஒரு அழகிய கிராமம் உன்னுடைய வருகைக்காக தவம் இருக்கிறது. நீ அங்கிருந்தபடியே இந்த உலகத்தை உன் வசப்படுத்தி விடுவாய். உன்னால் இந்த உலகம் அடைய போகும் நன்மைகள் ஏராளம் என்று கூறி இளைஞன் சாய்நாதரை தம்மிடம் இருந்து பிரிந்து போக அனுமதி கொடுத்தார். குருநாதரின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் நெகிழ்ச்சியடைந்த சாய்நாதர் அவருடைய பாதங்களில் பணிந்து வணங்கி விடைபெற்று அவர் அந்தரத்தில் நிலைநிறுத்திய செங்கல்லை அவருடைய நினைவாக பெற்றுக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி தன்னுடைய நெடிய அருள் பயணத்தை தொடர்ந்தார். அந்த இளைஞரின் திருப்பாதங்கள் சென்று சேர்ந்து நிலை பெற்ற திருவிடம்தான் ஷீரடி திருத்தலம் ஆகும். 20 நூற்றாண்டில் இந்தியா முழுவதும் பரவலாக அறியப்பட்ட முதல் அவதார புருஷர் என போற்றப்பட்ட ஷீரடி சாய்பாபா அவர்கள் 1918 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 நாள் இந்த உலக வாழ்க்கையை விட்டு நீங்கினார். இன்று அவர் இல்லாவிட்டாலும் ஷீரடியில் அவர் சமாதியான இடம் தற்பொழுது பல்லாயிரக்கணக்கானவர்கள் புனிதமாக வணங்கும் புண்ணிய தலமாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. துவாரக மாயையில் பாபாவால் ஏற்றி வைக்கப்பட்ட அக்னி குண்டம் இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் விறகு கட்டைகளை போட்டு எரித்துக் கொண்டிருப்பார் பாபா. அதன் முன் அமர்ந்து தினமும் தியானம் செய்வது அவர் வழக்கம். தன் பக்தர்களுக்கு இந்த அக்னி குண்டத்தில் இருந்து உதி என்று அழைக்கப்படும் விபூதியை எடுத்து தருவார். இந்த உதி மிகவும் சக்தி வாய்ந்தது. எல்லாவித ஊழ்வினைகளையும் வியாதிகளையும் சகல பாவங்களையும் போக்க வல்லது. பாபா தன் வாழ்நாளில் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. காணாமல் போன குதிரையை கண்டுபிடித்தது எல்லாம் சர்வசாதாரணம். இறந்தவரை உயிர் பிழைக்க வைத்தது, அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கியது, நோய் தீர்த்தது, திருடர்களிடமிருந்து காத்தது, ஒரே நேரத்தில் பட இளங்களில் இருந்தது என்று அவர் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை. இன்றும் அவர் ஆற்றி வரும் அற்புதங்களுக்கு குறைவே இல்லை. பாபாவின் சத்திய வாக்குகள், எவன் என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றுவேன். என்னை எந்த உருவத்தில் பக்தன் பார்க்க விரும்புகிறானோ அதே உருவத்தில் அவனுக்கு காட்சி தருவேன். எவன் என்னை அடைக்கலமாக அடைகின்றானோ அவன் பாரதத்தை நான் சுமக்கின்றேன். எவன் தன் உடல், மனம், தனம், செய்கைகள் என அனைத்தையும் எனக்கே அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கின்றானோ, எவன் தன் துன்பங்களை என்னிடம் ஒப்புவிக்கின்றானோ, எவன் சாயி நாமத்தை தினமும் ஜெபிக்கின்றானோ அவன் வேத பாவங்களில் இருந்து விடுபட்டு என்னையே அடைகின்றான். அவன் வேறு, நான் வேறு அல்லாமல் அவனை உயர்த்துவேன். கலங்காதே, நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன். இந்த ஷீரடி மண்ணை எவன் ஒருவன் பக்தியுடன் மிதிக்கின்றானோ அவனது பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டு நீங்கிவிடும். சாதி மத பேதமின்றி இந்துக்கள், இஸ்லாமியர்கள் உட்பட பல மதத்தினரும் தத்தமது மதத்தினை மறந்து சாய்பாபாவை தரிசித்து வணங்கியும் வருகின்றனர். சாய்பாபா தனது பக்தர்கள் எந்த இடத்திலிருந்து தன்னை நினைத்து வணங்கினாலும் அந்த பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்பது நிஜம்.
பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஷீரடி சாய்பாபாவின் 9 வியாழக்கிழமை விரதத்தின் வழிமுறை வழிபாடு குறித்து இப்பொழுது பார்ப்போம். இந்த விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையில் சாய்நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம். ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். எந்த காரியத்திற்காக அல்லது எந்த வேண்டுதலுக்காக ஆரம்பிக்கின்றோமோ அது வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்று சாய்பாபாவை மனதில் நினைத்து கொண்டு விரதத்தை தொடரலாம். சாய்பாபா பூஜை செய்வதற்கு காலை அல்லது மாலை உகந்த நேரமாகும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது வெறும் வயிற்றுடன் பூஜை செய்யக்கூடாது. பல திரவிய ஆகாரங்கள் உட்கொண்டு செய்யவும். நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒருவேளை உணவு அருந்தலாம். வெறும் வயிற்றோடு பட்டினியாக இந்த விரதத்தை செய்யக்கூடாது. ஒரு பலகையில் மஞ்சள் துணியை விரித்து சாய்பாபா படத்தை வைத்து சுத்தமான நீரால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகம் இடம் வேண்டும். சிலையாக இருப்பின் தங்களால் இயன்ற அபிஷேகத்தை செய்யலாம். மஞ்சள் நிறம் கொண்ட மலர்களால் ஆன மாலையை சாய்பாபா படத்திற்கு அணிவிக்கவும். தீபம் ஊதுபத்தியும் ஏற்றி சாய் விரத கதையை படிக்கவும். பிரசாதமாக பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவானாலும் நைவேத்தியம் வைத்து எல்லோருக்கும் கொடுத்து சாய்பாபாவை பூஜிக்கலாம். 9 வியாழக்கிழமைகளும் முடிந்தால் சாய்பாபா கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்யவும். முடியாதவர்கள் வீட்டிலேயே சாய்பாபாவின் பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்யலாம். வெளியூர் செல்வதாகவும் இருந்தாலும் ஒருவேளை உணவு உண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கும் 9 வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்ன பிற காரணங்களாலோ விரதம் இருக்க முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அடுத்த வியாழக்கிழமை விரதம் இருந்து 9 வியாழக்கிழமைகளிலும் நிறைவு செய்யலாம். 9வது வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அன்று 5 ஏழைகளுக்கு தங்களால் இயன்ற உணவு அளிக்க வேண்டும். நேரடியாக உணவு அளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமோ உணவுப் பொருளோ கொடுத்து ஏற்பாடு செய்யலாம். சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை மற்றவர்களுக்கு சொல்லலாம். 9வது வியாழக்கிழமை இந்த சாய் விரத புத்தகங்களை நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம். புத்தகங்களை 5, 11, 21 என்ற அளவில் தங்களால் இயன்ற அளவு இலவசமாக வழங்கவும். சாய் புத்தகத்தை கொடுக்கும் முன்பு பூஜையில் வைத்து பிறகு வழங்கவும். இதனால் புத்தகத்தை பெறும் பக்தரின் விருப்பங்களும் நிறைவேறும். மேற்கூறிய விதிமுறையின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும். இது சாய் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். நீங்களும் சாய்பாபாவின் அருள் பெற்று நலமும் வளமும் பெற வாழ்த்துகிறேன். நன்றி.